ஜமீல் அவன் யாருன்னு நினைச்சா? அவ ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஊரு கணவன்னா யாரு வேணாலும் தனி பண்றதா? தொலைச்சு புடுவான் தொலைச்சு இல்லையா ஜமீலா? யோ, நீ என்ன ஜமீலாவுக்கு மாமா மகனா இல்ல அத்தை மகனாயா? இது ஜமீலாவுக்கு என்ன இருக்கிற அண்டர் கிரவுண்ட். கழுத்துல பட்டையை கட்டிட்டு நாய் மாதிரி என் ரூட்ல நீ கிராஸ் பண்ற, இது நல்லது இல்ல, ஜாக்கிரதை. யார பார்த்தா நாய்ங்கிற கருங்குரங்கு குதறி புடுவான் குதறி. ஜமீலா எதுவும் அழுகுதே, உனக்கு கேக்குதா? ஜமீலா உன ஏன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா? நான் தாண்டா. ஜமீலாவுக்கு ஏதாவது ஓடுனா நான் தீய குளிப்பேன். ஒழுங்கா குளிக்கிறதே இல்ல, நீ கேட்ட கேட்டுக்கு தீ குளிக்க போறியா? கழுவுடா எச்ச பொறைக்கிறாய ஜமீலா. அடிபட்டலிச்சா? நீ எது கிடைக்கிறான்னு எனக்கு தெரியும். பிச்சு புடுவம் பிச்சு. டை சொட்ட, ஏதாச்சும் லோலாய் பண்ண கலாச்சிடுவேன். ஹலோ, போன் அங்க இருக்கு. ஐ மீன் நீ எல்லாம் பெரிய லாடு விட்டு கொலா புட்டு செம்புடா. செம்பு நிறைய இருக்கிற தெம்பு. பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியாம அலையுது. நான் ஒண்ணும் அப்படி இல்ல, எனக்கு அம்மா இல்ல, நல்ல அப்பா இல்ல, அக்கா அண்ணன் எனக்குன்னு யாருமே இல்ல. பணக்கார வீட்டுல பிறந்துட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நல்லா திருட்டு எவனாச்சும் கிடப்பான அலையறவளுக்கு கஞ்சா கேஸ். ஆமாடா, இந்த மாதிரி பொண்ணுங்களா ரொம்ப இன்னும் திணுவாளுங்க. அப்படின்னா செக்ஸ் ஃபீலிங்ஸ்டா? உடம்பு பாரு, கொச்ச கொச்சு முடி இருக்கும். நானுமேடா ஷோ பண்ணிருப்பாளோ. இருந்தாலும் இருக்கும், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அட்டாச் பண்ணுவாளுங்க, அட்டாச் பண்ணுவாளுங்க. ஏமாந்துடாதீங்கடா, எயிட்ஸ் வந்துடும், அப்புறம் மூட்டை தூக்க முடியாது. ஐயோ, எங்களை என்ன நினைச்ச? மூட்டை தூக்குறோன்னா அவ்வளவு அல்பமா போச்சா? ஆரஞ்சா அண்ணா, வேணாடா. ஆளை வச்சு அடிச்சுட்டு இப்ப வந்து போப்போ பழகிறதுக்கு எவனாவது ஏமாந்து கிடப்பான். அங்க போ. ஒழுக்கமா இருக்கிறதால தான் ஒரு வாய் சோறாது கிடைக்குது. அதுல மண்ண போட பாக்குற இவ மிதிச்சு புதச்சிடுவோம். ஒப்பாரியா, உன் கண்ணீரை கொண்டு போய் அம்பரபாளைய ஆத்துல விடு, நிரம்பி வழிட்டும். உள்ள கம்பீர்ந்தாட்டு என்னக்காது அந்த பொண்ணுடா. இவ கூட பெரிய ரவுசா போச்சுடா. என்ன நோண்டிட்டே வர்ற? சைக்கிள் வந்து விழுந்துட்ட. உன்னை யாரு இங்க வர சொன்னது? நான் செக்ஸியா குளிக்கிறது பாக்க வந்தியா? என்ன உடைக்கிற? இந்த பாரு, நம்ம ரூட்ல அடிக்கடி கிராஸ் பண்ற, நல்லது இல்ல. நீ என்ன லவ் பண்றியா? ஏதோ கோவத்துல உங்களை புரிஞ்சுக்காம தகராறு பண்ணிட்ட, அதுக்காக அதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு என்ன மிரட்டுறீங்களே. உங்களை பாக்குறதுக்காக எங்க எங்க தேடி அலைஞ்சு சேத்துல விழுந்து எப்படி வந்திருக்கேன் பாத்தியா? வாட் திஸ் பொண்ணு ஹேலி கமிங் சீயிங் டாக்கிங் கோயிங் மீட்டிங் நான்சென்ஸ் 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 ஹே ஹே என்னன்னு ஏ பி சி டி சொன்னது முடிச்சியா? சபாஷ், பரவாயில்ல பரவாயில்லையா? கையில பணம் வச்சிருக்கியா? ஓ, நல்லதா போச்சு. ஒரு வேலை பண்றியா? கடையில போய் ஒரு கட்டி ஏழு நம்பர் வீடியோ டீய வாங்கிட்டு வரியாமா? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ, எனக்கு ஒரு ஸ்பெஷல் டீ, யா எனக்கு ஒரு பிளாக் டீ, எனக்கு பால் டீ. அப்புறம் என்ன வேணும்? ஒரு கட்டு ஏழை நம்பர் பீடியும் ஒரு தீப்பெட்டியும். அம்மனி எல்லாம் பீடி குடிச்சு உருப்படியாக போகுது, காலம் கெட்டு போச்சியோ? இது எனக்கு இல்ல. அப்பா குளிச்சா குசி நாரடே. வீடு எங்கம்மா? இதோ இங்க இருக்கு. போடு. இப்படி இருக்கா பட்டவை? வீடு கொடுங்கப்பா.
இவ்வளவு நம்ம கூட சேர்த்துப்போமா? சேர்த்துக்கலான்ற நீ என்ன சொல்ற? பாவண்டா சேர்த்துக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். மௌளே யார பாத்து குப்பக்காரங்க குப்பக்காரன்ற? ஐயோ வாடவா மவளே, இவ்வளவு என்ன அறுத்துடுவேன். என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஆய் ஓய்னு கத்துற? பேச்சு பேச்சுனா பேச்சு பேச்சுதான். 2000 ரூபாய் குடுக்கறேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு கம்பெனி கிட்டல மீதி 1500 யாரு கேக்குறது? உங்க தாத்தா கேக்குறதா? உங்க பாட்டி கிட்ட கேக்குறதா? அதுக்காக தாடி மீசி தரைச்சிட்டு வாடகைக்கு வாங்கின ஒட்டு தாடி மீசி வச்சுட்டு அலையறோம். போலீஸ் பிடிச்சா 1.5 வருஷம் கள்ளி தின்னுட்டு கம்பி என்ன வேண்டியதா? மாறிண்டா முதல்ல எங்க பணத்தை எடு. இந்தா எங்களுக்கு செக் எல்லாம் வேண்டாம், ஒன்லி கேஷ். இல்லடா இது செக் இல்ல, டிசி. டிசியும் வேண்டாம், ஒன்லி கேஷ். நீங்க பண்ண கலாட்டாவல காலேஜ்ல என் சீட்டை கிழிச்சிட்டு டிசி என் கையில கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணாலும் கேக்குறதுக்கு ஆள் தைரியமா? ஒருத்தனுக்கு 4 பேர் இருக்கும், உள்ள பூந்தா வெட்டி வேல் நட்டுருவான். வரம்பா என்னங்கடா ஆளு காலு ஓவரா பிலிம் காட்டுறீங்க? இந்துன்னா அவளை மட்டமா போச்சா? பின்னால சொரிதுறோம், சொரிஞ்சு விடுறேன்டா. நீங்களே யாரு? ஓ மச்சானுங்கடா. டேய் ஐயோ ஐயோ ரத்தம் ரத்தம். என்ன அதப்பு இருந்தா இந்து கிட்ட வேலையை காமிச்சிருப்ப? நானும் இந்துதான், நானும் இந்துதான். எனக்கு சுப்பிரபாதம் எல்லாம் தெரியும், சிவசிவா ஐயப்ப பாட்டு கூட தெரியும், சாமியே சரணம் ஐயப்பா. மேல நின்றுகிட்டு எனக்கு அந்த சஷ்டி கவசம் தெரியும். காக்கா காக்கா கடவுள் காக்க, நோக்க நோக்க நொடிய நோக்க, நெத்தியில பாருங்க பட்டை, கழுத்துல பாருங்க கொட்டை. நானே பட்டையா கீச்சா சீட்டா? நான் கிழிச்சா? அட்டகட்டி, நீ தானா இந்து படிக்கிற பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு? நாராயணா என் பேர் பட்டா வச்சுட்டியார். தேர் முட்டையில நாயக்கடை வைத்து தட்டி தட்டி பணம் நடத்துறவன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையை துருத்தினா. நான் வாதியார் இல்ல, வாதியார் இருக்குது பக்கத்து வீட்டுல. ஐயோ என்ன குதிச்சா? என்ன வேலை பாட்டு நடக்குது இல்ல இந்த அப்படி கூலிய? ஐயோ உனக்கு எத்தனை தடவையா சொல்றது? பட்டாசோட ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி டியூட்டி மட்டும்தான் இங்க, கேஷியர் மேடம் அங்க, அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் கேஷ் டீலிங் எல்லாமே அம்மா தான். இந்து தனக்கு பண்ணி காசை கராரா வாங்கிக்கோ, ஏமாத்திருவானுங்க. அதுதான் இந்த கூலிக்கால பசங்க கிழங்கு மாதிரி பொண்ணுங்களை கொண்டாந்து வச்சுட்டு கணக்கு வழக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நான் என்ன குறைச்சலா? உமி குற்றவள திரும்பி பார்த்தா கூட செருப்படுத்து காமிக்கிறா. எல்லாருக்கும் மச்சம்தான் இருக்கும், இவங்க மச்சத்திலேயே வாழ்றானுங்க. இனி அங்க தனியா பொண்ணு, அது கூலி விஷயம். இப்படி வா, நம்ம பசங்க இதுவரைக்கும் 128 மூட்டை ஏத்திருக்காங்க. மூட்டைக்கு 2 ரூபாய், மொத்தம் 256 ரூபாய். பழைய பாக்கி ஒரு 144 ரூபாய். ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாதான் மீதி மூட்டையை ஏத்துவாங்க. யாருகிட்ட என்ன பேசுறது தெரியுதா? நான் மேனேஜர். மேனேஜர் என்ன பெரிய கொம்பா? நீ மூட்டைக்கு மூட்டை கமிஷன் அடிக்கிறது எனக்கு தெரியாதா? யார பார்த்து கமிஷன் அடிக்கிறேன்னு சொல்ற? உங்களையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல இந்த கை கால் கடுப்பிட்டு பேசுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. இவ்வளவு நாள் அந்த பசங்களை இழுச்சு வாய் நினைச்சு 1 ரூபாய் 6 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கேன். அப்பவே உன லேபர் சட்டத்துல புடிச்சு உள்ள போட்டுருக்கணும். ஒழுங்கு மரியாதையா 400 ரூபாய் எடுத்து போய் ஏதாவது கோல்மால் பண்ண லேபர் கோட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் நீ உள்ள போகணும், உன் முதலாளி உள்ள போகணும், இந்த மில்ல இழுத்து சீல் போட்டு மூடணும். தெரிஞ்சுக்க. என்னது மில்ல இழுத்து மூடிடுவியா? ஆமா. கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா? யாரு நீ? பொள்ளாச்சி பாரம் தூக்குவார் சங்க மெம்பர். இங்க பார், கொக்கி, மூட்டை கொக்கி. தமிழ்நாட்டுல முதல் மூட்டை தூக்குற பெண்மணின்னு அமைச்சர் கொடுத்தது போற கொக்கி. இத மூட்டல குத்தி இழுக்கிற மாதிரி முதுகுல குத்தி இழுக்கிறதுக்குள்ள லெஃப்ட் ரைட் பேசாம 400 ரூபாய் எடுத்து வை. யோ பட்டாசே, இந்த மாதிரி பொம்பளைங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு மிரட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? யோ முழுசா பணம் கொடுக்க துப்பு இல்ல. சரி சரி, இந்தாமா இதுல 400 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பாரு மில்ல மூடிடாத. ஐயோ இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் டா. இந்த பாரு, இந்த நம்ம சர்தார் பக்கடல ஆட்டுக்கால் சூப்பும் வான்கோழி பிரியாணியும் சாப்பிட்டே ஆகணும். எனக்கு குமு குமுன்னு 2 பானை வடுக பாளையத்து கல்லு குடிச்சே ஆகணும்பா. ஆளாளு கொண்டு சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டேய் பட்டாசு, படம் பார்க்கலாம்டா. அப்படினா சோவன் சோ எஸ்எஸ் எஸ்எஸ் இந்த பாரு, இந்த நீ ஒரு வயசு பொண்ணு, நீ இப்படி பேசுறது சரியில்லை. இந்து நீயோ பருவத்தின் வாசலில் பூரித்து நிற்கும் கட்டழகு பெட்டகம், நானோ மங்கையர் கட்டித்தழுவ துடிக்கும் புஜங்கள் தினவெடுத்த ஆணழகன். நாம பக்கத்துல உட்கார்ந்து பலான படம் பாக்கலாங்கிறியே, உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா
என்ன பண்றது இந்து? தட்டியை எப்பவும் பேக்ல வச்சிருக்கேன், கிழிச்சு வச்சாக்குறத. பீரட்டி கலமும் இந்த சின்ன கத்தியா தடுத்து நிறுத்த முடியும்? இப்பவே சொல்ற, ஆபாச எண்ணத்தோட என் உடம்புல யார் கையாவது பட்டது? பாக்குறதுக்கு கண் இருக்காது, சாப்பிடறதுக்கு வாய் இருக்காது. யோ, எனக்கு சோவன் சோ கேசட் வேணும், உங்ககிட்ட இருக்கா? என்னது சோவன் சோயா? எஸ் சொல்றியே, கலிகாலண்டா. 2000ல உலகம் அழிய போகுதுன்னு இயேசுநாதர் சொன்னார், அதை நான் நம்பல. அதனாலதாயா எண்ணி விரல விட்டா இன்னும் உலகம் அழியறதுக்கு 5-6 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அனுபவிச்சிருந்த 4 பசங்களோட ஒரு பொண்ணு சோன்ஸ் கேசட் கேக்குற பாரு, கண்டிப்பா இந்த உலகம் அழிய போகுது. என் அட்ரஸ் தர, வந்துடு, செலவுக்கும் காசு தர, உனக்கு புரியுது.